எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸாக கொடுத்துருந்தீங்க, ரொம்பவே நன்றி. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜஸ்னால் என்ன, அதோட பேசிக் இன்ட்ரோ என்ன, வை இட் இஸ் இம்பார்ட்டண்ட், ஏன் அது வந்து நமக்கு முக்கியம், இது எந்த இடத்துல யூஸ் ஆகுது, இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, 100% ஆஃப் எனி நம்பர்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் பர்சன்டேஜஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போது உங்களுக்கு அது மறந்துருந்தாலும் ஒரு குயிக் ரீகேப் கொடுக்கறதுக்காக ஒரு குயிக் ரீகேப் பார்ப்போம். 10% ஆஃப் 40, போன கிளாஸ் பார்த்த மாதிரி நம்பர் எண்டிங் வித் ஜீரோ, ஜீரோவில் முடிஞ்சதுன்னா அந்த நம்பரை நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது வந்து 10% ஆஃப் 40 உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். 20% 60 உங்களுக்கு அதே மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் பார்த்தோம், ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் பர்சன்டேஜஸ். அது வந்து இந்த மாதிரி ஃபைவ்ல முடிஞ்சிருந்தாலோ இல்லை வேறு ஏதோ நம்பரில் முடிஞ்சிருந்தாலோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ வந்து 15% ஆஃப் 80 எப்படி எழுதுவீங்க, 15/100×18 எழுதுவீங்க. இதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் பர்சன்டேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக 10+5 அப்படின்னு போட்டு நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. அது லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இப்போது நம்மளுக்கு வந்து பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, 80% ஆஃப் 150, 60% ஆஃப் 150 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் ஈஸியாக சொல்லலாம், ஜீரோவாக அடிச்சு விட்டுட்டு நான் வந்து 15×8 அப்படின்னு போட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் இதுவே இன்னுமே பெரிய நம்பர்லாம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து இன்னுமே கஷ்டமாக இருக்கும், அதுவும் வந்து எக்ஸாம் டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சிம்பிள் மெத்தட் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஏ பர்சன்டேஜ் ஆஃப் பி எப்படி எழுதுவீங்க, a/100×b எழுதுவீங்க. பி பர்சன்டேஜ் ஆஃப் ஏவை வந்து b/100×b எழுதுவீங்க. இப்போது ஃபர்ஸ்ட் இதில் ab/100 உங்களுக்கு வரும், செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ba/100 அப்படின்னு வரும். ஓகேங்களா, இப்போது ab/100 ba/100 ஈக்குவல் அப்படின்னா நான் என்ன எப்படி எடுத்துக்கலாம், ஏ பர்சன்டேஜ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பி பர்சன்டேஜ் ஆஃப் ஏ. ஓகேங்களா, இது இது வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ பர்சன்டேஜ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பி பர்சன்டேஜ் ஆஃப் ஏ. இது புரியலன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 30% ஆஃப் 40 நீங்கள் எப்படி சொல்லலாம், நம்பர் எண்டிங் வித் ஜீரோவாக இருக்குது, ஸோ ஜீரோவை அடிச்சு விட்டுட்டு 3×4 12 சொல்லலாம். 40% ஆஃப் 30 அதே மாதிரி தான் 12 வரும். அப்போ உங்களுக்கு 12 வருது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, 30% ஆஃப் 40 இஸ் ஈக்குவல் டு 40% ஆஃப் 30. இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள், 50% ஆஃப் 60 வந்து 30 தான், 60% ஆஃப் 50 30 தான், ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லுவேன், 50% ஆஃப் 60 ஈக்குவல் டு 60% ஆஃப் 50 அப்படின்னு சொல்லுவேன். இப்போது நம்ம பார்த்துட்டிங்கன்னா அடுத்து பெரிய நம்பர், நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளுக்கு போவோம், 80% ஆஃப் 150 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஸ்வாப்பிங் ஆஃப் பர்சன்டேஜஸ். அதாவது ஏ இருக்க இடத்துல நான் பியை வச்சுக்குவேன், பி இருக்க இடத்துல நான் ஏ வச்சுக்குவேன். எது பெரிய நம்பராக இருக்கோ அதை நான் வேறு இடத்துல வச்சுட்டு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். இப்போது 80% ஆஃப் 150 எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, 150% ஆஃப் 80 எழுதலாம். இப்போ வந்து உங்களுக்கு எப்படி 150% கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும், அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% + 50%. உங்களுக்கு 100% கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இல்லை 80% கண்டுபிடிக்கிறது ஈஸியாக, கண்டிப்பாக வந்து 100% கண்டுபிடிக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 120 ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், 40% ஆஃப் 250 எப்படி எழுதுவீங்க, 40/100×250 அப்படின்னு எழுதுவீங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நம்ம ஸ்வாப்பிங் ஆஃப் பர்சன்டேஜஸ் மூலயமா எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, 250% ஆஃப் 40 அப்படின்னு எழுதலாம். அப்போ அதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா, 200%+50%. ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் பர்சன்டேஜுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப காமனான மெத்தட். இது வந்து அடுத்து ட்ரிக்கு மாதிரி, அடுத்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து பிரித்து எப்படி மாற்றி எழுதி நமக்கு ஈஸியாக கொண்டு வரலாம் ஆன்சரை அப்படிங்கிற மாதிரி. 40% ஆஃப் 250 250% ஆஃப் 40 வந்து 100 ஈக்குவல். இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஸ்வாப்பிங் ஆஃப் பர்சன்டேஜஸ். ஓகேங்களா, இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இப்போது ஒர்க் அவுட் சம்ஸ் கொடுத்துருக்கேன், 60% ஆஃப் 400. இதோட இந்த 5 ஒர்க் அவுட் சம்ஸ் இருக்குது, இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.